சற்று முன் மிகப்பெரிய விக்கெட் திமுக அவ்வளவுதான். பாருங்க, கோவை மாவட்டத்தில் ஒரு ஆதி திராவிடர் பிரிவு மாநில தலைவர் கோவை மாவட்ட தலைவர் அவர் வந்து திமுக வந்து விலகிட்டார். பாருங்க, ஏன்னா சமூக நீதி சமூக நீதி பேசுவாங்க, எங்கே போனாலும் ஜாதி பற்றி தான் பேசுகிறாங்க. ஆ பாருங்க, அதனால் கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு மாநில தலைவர் ஆதி திராவிடர் பிரிவு அவர் வந்து கட்சியிலேருந்தே விலகிட்டார். இது உண்மையான ஸ்டாலின் சரியான ஒரு பின்னடைவு தான். ஏன்னா ஜாதி கிடையாதுன்னு உங்க நீங்க சொல்லிக்கிட்டு பிறகு ஜாதி பத்தியும் பேசுறீங்க. எந்த ஒரு மீட்டிங்லயும் பாருங்க, உங்க மந்திரிகளே பேசி மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ஜாதி இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு ஒன்றும் சொல்லவும் முடியாது. அதை நீங்க வெளிப்படையா அப்படி பேசிட்டு போங்கலாம். எதுக்கு இது பண்ணிடுவீங்க? ஜாதி இல்லைன்னு சொல்லிதான் வருது, அடுத்த கொஞ்சம் குறைஞ்ச ஜாதி அப்படி இப்படின்னு பேசிட்டு அது பேரே கெடுக்கீங்க. அப்படிம்போது இந்த ஜாதி இல்லைன்னு சொல்லுனா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இதுதான் உண்மை. உங்கள் கட்சியினுடைய அந்த கொள்கையை அப்படியே கடைப்பிடிக்கணும். ஆனால் அந்த கட்சியில் வர்றவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால் போங்க, கோயம்பாட்டில் வந்து ஆயுதோட பிரிவு ஒரு தலைவர் மாநில தலைவர் வந்து உங்கள் கட்சி விட்டே விளையிட்டார். ஏன்னா உங்கள் கட்சியில் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அதாவது கட்சியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜாதிக்காரரு இந்த ஜாதிக்காரரு எல்லாமே ஒன்று தான் தமிழர்கள் அப்படின்னு பேச ஜாதி பற்றி பேசாமல் போகண்டி தானே. பாருங்க, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு திமுக. இப்போ 1.5 வருஷத்தில் இந்த அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இவங்களே உண்டு பண்ணிக்கிறாங்க. ஜாதியிலே இல்லையிலேயே பாப்பான்னு பாரதியார் பாடிட்டு போனார். நீங்கள் அப்படியே நடந்துக்கிட்டீங்க, அது ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. அதனால் பாருங்கள், கோயம்பாட்டில் உங்களுக்கு சரியான ஒரு ஆப்பு அவரே வச்சிருவார். உண்மை பாருங்கள், அவர் கட்சி விட்டு விலகி போயிட்டார். அவர் எந்த கட்சியில் இன்னும் போய் சேர்றாரோ எந்த கட்சியில் போக சேர்றாரோன்னு மக்களுக்கும் தெரியும். பாருங்க, திமுக இது ஒரு சரியான ஒரு ஆப்பு தான். ஸ்டாலின் வந்து மொத்தத்தில் அந்த மந்திரிகளே அடக்க முடியல. மந்திரிகள் எம்எல்ஏக்களே அவர் வந்து அவர் பேசி கேட்க மாட்டாங்க, அப்படி ஆகி போச்சுப்போம். ஏன்னா மேலிடம் வந்து கரெக்டாக சரியாக ஸ்டெடியாக இருந்தால் தான் கீழே பயப்படுவாங்க. மேலிடம் தான் எங்களை டில்லாலாம் இருக்குது, ரொம்ப அதாவது ரொம்ப லூஸாலாம் இருக்குது. பிறகு எப்படி கீழே உள்ளவங்க மந்திரி எம்எல்ஏக்கெல்லாம் பயப்படுவாங்க, பேச மாட்டாங்க, அப்படி தான் பேசுவாங்க. ஏற்கனவே அடுத்தவங்க உங்கள் கட்சியை வந்து குளி தோண்டி போய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கட்சியில் உள்ளவங்களே அதுக்கு காரணமாயிடுவாங்க. இதுதான் உண்மை.